ஹாய் அர்மீஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன். அந்த நான் அவங்களோட அந்தரியம். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போடுறேன்ல, அதுக்கு ரீசன் வந்து என் பழைய ஃபோன் வந்து அவுட் ஆயிடுச்சு. எஸ், அது என்ன பிரச்சனைன்னு தெரில, ஆனால் போயிடுச்சு. இப்போ தான் ரீசெண்டாக புது ஃபோன் வாங்கினேன், அதனால் தம்ப்நெயில் எல்லாமே போயிடுச்சு. ஆனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, தம்ப்நெயில் எல்லாருக்கும் மாற்றிடலான்னு நினச்சேன். ஆனால் 47 இதுக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் வந்து அந்த தம்ப்நெயில் கரெக்டாக வரும், இதுக்கப்புறம் இருக்க சுச்சுவேஷன் வந்து இப்போ இருக்க தம்ப்நெயிலுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? சரிவா, ஸ்டார்ட் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தென் தம்ப்நெயில் வந்து இதுதான், பார்த்துக்கோங்க, யாரும் மறந்துடாதீங்க, சரியா? புது தம்ப்நெயில். தென் இதுக்கப்புறம் தான் இந்த எஃப்எஃப் வந்து ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் தென் நிறைய ரொமான்ஸ் லவ் அந்த நிறையா வரும். ஓகேவா? தென் இந்த எபிசோடுக்கு மோஸ்ட்லி ஹெட்செட் தேவையில்லாம் நினைக்கிறேன், போடணும்னா போட்டுக்கோங்க. தென் அடுத்து இருந்து வரும்ல, அது எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் ஹெட்செட் வந்து தேவைப்படும். அக்கா அப்படி தான் கதையை வந்து மாற்றி அமைச்சிருக்கேன், மாற்றி அமைக்கலை, எழுதுனதே அப்படி தான், கொஞ்சம் எக்ஸ்டர்னல் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? சரி, வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதில் வந்து வச்சுருந்தோமோ அதுலேருந்து கண்டிப்பாக போகலாம். எதில் வந்து வச்சுருந்துருப்போம்னா, உங்களுக்கும் பிடிஎஸ்க்கும் கிறிஸ்டியன் ஸ்டைலில் வந்து கல்யாணம் நடந்திருக்கும். தென் அன்றைக்கி நைட்டு ஃபஸ்ட் நைட்டு அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் போய் படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க, அது அவங்களும் வந்து தூங்கி இருந்திருப்பாங்க, அதோட முடிச்சோமா? சரி, இப்போ வந்து ஒரு 4-5 அடுத்து தான் காட்சோம். எப்பவும் போல தான் போகுது, எப்பவும் போல அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணுறது, அவங்க உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறது, சில சமயம் பேசவே செய்வாங்க, அப்படி இருந்தாலும் நீங்கள் கண்டுக்காமல் போயிடுறது, தாத்தா முன்னாடி மட்டும் ஆக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள், ஆனால் அந்த நாள் வந்து உங்களுக்கு என்னன்னே தெரியாது. நீங்கள் எப்பவும் போல அவசர அவசரமாக காலேஜுக்கெல்லாம் கிளம்பி ரெடி ஆகிட்டு கீழே வந்து வர்றீங்க. வரும்போதே பார்த்துட்டு தான் வரீங்க, ஏன்னா நீங்கள் உங்கள் தம்பி ரூமில் தானே இருப்பீங்க, அது வந்து தாத்தாக்குன்னு தெரியாது. ஏன்னா தாத்தா ரூம் வந்து கீழே இருக்கும், உங்கள் ரூம் வந்து இங்கே மேலே இருக்குன்றதுனால நீங்கள் மேலே வரையும் வந்துட்டு உங்கள் தம்பி ரூம் கூடிடுவீங்க, அந்த மாதிரி தான் போய் தங்கி வச்சுருந்துருப்பீங்க. பார்க்குறீங்க, என்ன வீட்டில் ஒருத்தரையும் காணோம் அப்படின்ற மாதிரி. தென் அஜுமா வந்து வர்றாங்க. நீங்கள் அஜுமா கிட்ட, அஜுமா எங்கே பிடிஎஸ்லாம் போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒயன், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஓ சாரி சாரி, தாத்தா சொல்ல சொன்னால் நான் தான் மறந்துட்டு, நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அதனால் நான் சொல்லலை. என்ன சொல்லலை, என்ன விஷயம், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பின்னாடியே உங்கள் தம்பி வரும். ஏ ஒயன், உண்மையில உனக்கு தெரியாதா அப்படின்ச்சா? நீங்கள் டே தெரிஞ்சால் நான் ஏன்டா கேட்க போகிறேன், சொல்கிற என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இன்றைக்கி டைரெக்டாக விஷயத்துக்கு சொல், எதுக்கு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை ஒயன், நம்ம பிடிஎஸ் இருக்காங்கள்ல, ஆமாம் இருக்கானுங்க அவங்கன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சொல்கிறத கேள்றி, பர்ஃபாமன்ஸ் பண்ணோட மாற்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் நீ பர்ஃபார்ம் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும், டைரெக்டாக விஷயத்துக்கு வா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இன்றைக்கி அவங்க அம்மா அப்பாவோட நினைவு நாளாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உங்களுக்கு என்னது நினைவு நாள்லாம், யூ மீன்? ஆமாம் அதே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் சரி இப்போ எல்லோரும் எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. அவங்கெல்லாம் கிரேவுக்கு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அஜுமா. நீங்கள் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க, என்னடா இது கூட நமக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி. கிரேவுக்கு போகலாமா, நம்மளும் போகலாமே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை மேம், அவங்க இப்போ வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதாவது அஜுமா இல்லை, அந்த பக்கத்தில் இருப்பாங்களே அந்த வேலைக்காரங்க. போகலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. ஏன்னா அங்கே இருக்க எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால நீங்கள் எந்த பாகுபாடும் பார்க்காம தான் பேசுவீங்க. தென் ரொம்ப வருத்தப்படுறீங்க, ஏன்னா அந்த பிடிஎஸோட அம்மா இருப்பாங்களே முக்கால்வாசி உங்களை மாதிரி தானே இருப்பாங்க. பார்த்தா ஒரு சைட்லேருந்து பார்த்தா அப்படியே நீங்கள் தான் அவங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். அதனால வந்து இன்னுமே உங்களுக்கு அவங்க மேலே ஒரு ஜாஸ்தி அஃபெக்ஷன் இருக்குது, அதனால ரொம்பவே வருத்தப்படுறீங்க. போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம தம்பி சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு வந்து போகிறான். ஆ, உங்கள் பேரண்ட்ஸ்லாம் போயிருந்திருப்பாங்க, ஏன்னா இவ்வளோ நாள் ஆச்சுல போயிருந்திருப்பாங்க. தாத்தா தென் பிடிஎஸ் எல்லோரும் கிரேவில் தான் இருப்பாங்க. அப்போது நீங்கள் போய் இறங்குறீங்க, தென் நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்க, ஆரம்ப பார்த்து மறைக்கிறீங்க, ஏன்னா ஆரம்ப தான் உங்கள் பக்கத்தில் இருக்கான். என்னடி அப்படின்ச்சான், இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டியா மயிர், மற்றதெல்லாம் பேச வர்றீங்க, முக்கியமான இந்த இதை சொல்ல வர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நான் சிங்க சிங்கமாக கேட்பேன், நேற்று உன்ட்ட அதை சொல்ல வந்ததுக்கு என்னமோ பெரிய பகுமானம் ஏற்பண்ண, அதனால தான் உன் தம்பிகிட்ட சொல்லிவிட்டேன், யாரே சொல்லலையா அப்படின்ற மாதிரி அதை கேட்குறான். நீங்கள் சொல்லலை சொல்லலை எருமை மாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே குனிஞ்சிக்கிறீங்க. அவன் வந்து சிரிக்கிறான் இப்போது, ஆனால் இங்கே சிரிக்கக்கூடாதுல அப்படின்றதுனால சொல்லிட்டு கீழே குனிஞ்சு அந்த சிரிப்பை வந்து மறைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான் பைத்தியக்காரத்தனமாக. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு சிரிப்பு வருது அதை பார்த்து, நீங்களும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஐயோ இங்கே சிரிச்சா தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி.
அந்த கிரேவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து நடந்து போகணும். இவங்க வந்து என்ட்ரன்ஸில் தான் வந்து நின்றுருப்பாங்க, அப்போ தான் இந்த ஃபன் வந்து நடந்துருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து நடந்து போகிறாங்க, நீங்களும் போகிறீங்க, எங்கே இருக்கு அந்த மாதிரி அப்படி தேடிட்டே போகிறீங்களா? தென் உங்களுக்கு வந்து தெரியும்ல அவங்க ஃபேஸ் என்னதுன்னு, ஃபோட்டோலாம் இருக்குது, தென் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம தாத்தா போயிட்டு அவர் ஒரு ஃப்ளவர் பொக்கேலாம் வச்சுட்டு அவரோட மரியாதை செலுத்தி கொஞ்சமாக அழுது அந்த மாதிரிலாம் செஞ்சு பண்ணிகிட்ருக்காரு. தென் நீங்கள் நம்ம பாய்ஸை நோட் பண்ணுறீங்க, எல்லார் கண்லேயும் டியர்ஸ். ஃபஸ்ட் டைம் அவங்க உங்கள் முன்னாடி அழுகிறாங்க, உங்களுக்காக அழுதுருப்பாங்க ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்கள் முன்னாடி அழுகிறாங்க, உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அதுவும் நம்ம ஜேகேலாம் சமாதானப்படவே முடியாது போல் அப்படி எழுத வச்சுக்கான். அப்படியே ஐஸு நோஸு கண்ணோன்னு எல்லாமே ரெட் ஆயிடுச்சு நம்ம பாய்ஸுக்கு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஏன் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியல அவங்க அவங்க அம்மாவை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ஜேகே அழுகிறப்ப கூட உங்களை தான் பார்க்குறோம். அவனுக்கு இப்போ என்னன்னா, அவங்க அம்மா அப்பா இல்லைன்ற கஷ்டத்தை விட இந்த நீங்கள் இப்போது பேசாமல் ஒரு கஷ்டம் கொடுக்குறீங்கள, அது வந்து அவனுக்கு இன்னும் ஓவராக இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படா ஃபேட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்திருப்பான். கடவுளாக பார்த்து இந்த சான்ஸை வந்து கொடுத்துருப்பாரோ. ஸோ எல்லாத்தையும் கொட்டி தீக்கிற மாதிரி எழுதி வச்சுருப்பான். நம்ம தாத்தா தான் வந்து நம்ம ஜேகே வந்து சமாதானப்படுத்திட்டுருப்பார். உங்களுக்கு அந்த கிரேவ்கிட்ட வந்தப்போ கூட அழுக வரல, நம்ம பாய்ஸ் அழுகிறத பார்த்து தான் உங்களுக்கு தண்ணி தாரத்தாரையாக ஊற்றுது கண்ணிலேருந்து. நீங்கள் அழலை ஆனால் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம தம்பி என்னடியாச்சு அப்படின்னா தெரியலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு இன்னும் அழுதுகிட்டே நம்ம பிடிஎஸ் பாய்ஸை பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லோருமே அழுகிறாங்க. ஜிமின் வி ஜேகே மூணு பேர் ரொம்பவே பிரேக் அவுட் ஆகிட்டாங்க. ஹையாங் லைன் மட்டும் கொஞ்சம் அழுகிறாங்க, நான் மேனேஜ் பண்ணிட்டுருக்காங்க ஃபேட் அவுட் ஆகாமல். நம்ம ஓவரால் தான் இவங்களும் இன்னும் ஓவர் அழுக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. தென் ஆரம் ஓகே ஃபீல் பண்ணாதீங்க, யாரும் நான் இருக்கேன்ல, ஏமல் நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எல்லா பாய்ஸும் ஆரம்ப பார்க்குறாங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரா. உங்களுக்கு பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுது. சே மை ஹஸ்பண்ட் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இன்னும் அழுதே இருக்கீங்க. டி அவங்களே அழுகை நிப்பாட்டிட்டாங்க, நீன்னு அழுகிற எனக்கே தெரியல, நான் ஏன் அழுகிறேன்னு, அப்புறம் எப்படி நான் நிப்பாட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் தம்பி ஒன்றெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் தேங்க்யூ இதில் இது ஒன்று குறை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு சிரிப்பாக வருது. ஆனால் சிரித்தா தப்பாக நினச்சிருவாங்க, அதை ஹைட் பண்ணிட்டுருக்கான். உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் காலையிலேருந்து இதே வேலை தான் போல், சிரிக்கிறது அதை ஹைட் பண்ணுறது. சி என்ன குடும்பம், மானங்கிட்ட குடும்பமாக இருக்கும் போல். சரி வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தென் வீட்டுக்கும் வந்து வந்துடுறீங்க நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம பிடிஎஸ்ஸை பார்க்குறீங்க, அவங்க கூட தானே காரில் வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இன்னுமே ஒரு மாதிரி அழலை, ஆனால் டல்லாக இருக்காங்க. நம்ம ஜேகேலாம் தண்ணி ஊற்றுது கண்ணிலேருந்து, ஆனால் அழாமல் அதை தொடச்சி தொடச்சி விட்டுட்டு வந்துட்டுருக்காரு. தென் நீங்கள் வந்து நம்ம ஜேகே பக்கத்தில் தான் வந்து உட்காந்துட்டு வந்துருப்பீங்க. அதாவது பக்கத்தில் இருந்தாலும் பத்தடி தூரம் தள்ளி தான் உட்காந்துருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அடுத்து தான் வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவள் அழுகிறான்றது நல்லாவே தெரியுது. ஸோ அவனை பார்க்கல, ஆனால் அவங்க கையை மட்டும் எடுத்துகிட்டு போய் அவன் கையில் வந்து வச்சுட்டு இந்த பக்கமாக திரும்பிக்கிறீங்க. அவன் டக்குன்னு நிமிந்து உங்களை பார்க்குறான், ஆனால் நீங்கள் அந்த சைடு திரும்பி வச்சுருக்கீங்க. தென் கையில் வந்து தட்டி கொடுக்குறீங்க, ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அழாத அப்படின்ற மாதிரி தட்டி வந்து கொடுக்குறீங்களா. அதை வந்து அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கான். கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு இப்போ வந்து அழலை நார்மலாக உங்களை பார்க்குறான். தென் பிடிஎஸ் எல்லோரையும் பார்க்குறான், அவங்க எல்லோரும் கொஞ்சம் சேடாக இருக்காங்க. தென் அவங்க வந்து இதை நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் உட்காந்து இது பண்ணிட்டுருப்பாங்களா. அதனால் நீங்கள் ஜேகேவோட கையை பிடிச்சது அதெல்லாம் வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போது நம்ம ஜேகேக்கு இருக்க ஒரே ஆறுதல் நீங்கள் மட்டும்தான். அவள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வருஷத்தில் இந்த ஒரு நாள் வர்றப்ப அவனே அறியாமல் அவன் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணுவான். அவங்க அம்மானா அவனுக்கு பிடிக்கும், ஏன்னா ஃபோட்டோவில் பார்த்துருக்கான். தென் அவங்க அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி தாத்தாலாம் சொல்லுவார்ல. ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு மதர்லி அஃபெக்ஷன் வந்து இதுவரை அவன் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணது அவங்க அம்மா கிட்ட. செகண்டு அந்த கம்ஃபர்ட் வந்து உங்ககிட்ட கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறான். அதை ஆல்ரெடி ஃபீல் பண்ணியிருக்கான், நமக்கு வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த கம்ஃபர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணதுனால உங்ககிட்ட வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறான். நீங்கள் தான் திரும்ப பண்ணி தெரியுறீங்களே, கொடுக்குற மாதிரி ஐடியாவே இல்லை. தென் நைட்டு வந்து ஆகுது. நீங்கள் வந்து டைனிங் டேபிளே வந்து நோட் பண்ணியிருந்துருப்பீங்க. எல்லோரும் வேண்டா வரப்பா சாப்பிட்டு பாதியோடு வச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஹஸ்பண்ட் சாப்பிடாமல் போகிறாங்கன்னா கஷ்டமாக தானே இருக்கும் ஆஸ் அ ஒய்ஃபா. உங்களுக்கு தான் அவங்கள ரொம்ப பிடிக்குமே, அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா அதை இவ்வளோ ஃபீல் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி, தென் நம்ம தான் அதை பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்போவும் போல் அவங்க திட்டு தந்தை வந்து ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நைட் டைம் ஒரு 12:00 இருக்கும். நீங்கள் நம்ம ஸ்ரீகிட்ட வந்து சொல்லிகிட்டே வரீங்க, பிளான்லாம் தெரியும்ல, சக்ஸஸ் பண்ணுற, நீ மற்ற எல்லாரையும் போய் கூப்பிடு, நான் போயிட்டு ஜேகேவை கூப்பிட்றேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஸ்ரீ, அதானே நீ மட்டும் போய் ஜேகே, டே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணாண்டா, அதுதான் நான் போயிட்டு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி கூப்பிட்டு வரேன், மற்றவனுங்களை நீ கூப்பிட்டு வந்துடு சரியா? சரி யாராவது பார்த்துடா, பார்த்தா அண்ணன் கொலையாக பண்ணிடுவானுங்க, இல்லை இல்லை போ பார்த்தா சமாளி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவனும் சரித்தேன், உங்களுக்கா தம்பியாக பிறந்தா இது பண்ணி தாங்க ஆகணும் அப்படின்ற மாதிரி போகிறான். நீங்கள் ஆ தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட ரூமை நோக்கி போயிட்டுருக்கீங்க. நம்ம ஜேகேயோட ரூமில் லைட் எரியுது, தெரியுது இப்போ எவ்வளோ இன்னும் தூங்கலவோல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை தட்டுறதெல்லாம் இல்லை, டைரெக்டாக அவ்வளோ நினச்சிட்டிங்க. நம்ம ஜேகே வந்து அங்கே அழுதுட்டு தான் உட்காந்துருப்பான், அதாவது கட்டில்ல அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து. நீங்கள் ஏ என்ன பண்ணுச்ச, தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம ஜேகே வந்து உங்களை பார்க்குறான், இங்கே ரூம்குள்ளே வந்ததே பெரிய அதிசயம், இப்போது நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிறீங்க, அந்த ஃபோட்டோவை கூட கீழே வச்சுட்டு எந்திரிச்சு நின்று உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஏடா என்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா அண்ணன், இப்படி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. நம்ம ஜேகே, ஒயன் சாரி ஒயன், எனக்கு எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு தெரியும், எனக்கு கோபம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படி தான் அடிக்கடி கோபம் வரும், ஒரு 2 days சமயத்தையே வச்சுங்க நானே சரியாயிடுவேன், அதே மாதிரி தான் சரியாயிட்டேன், சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. நம்ம ஜேகே, என்னது சரியாயிட்டியா, எம்மளை கோவம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் ஏ தமிழில் தானே பேசுனேன், ஓ என்ன கொரியனில் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கொரியனில் சொல்கிறீங்க. கொரியனில் எனக்கு தெரியாது, எதிர்பார்க்காதீங்க ஓகே, கொரியனில் வந்து சொல்கிறீங்க. அவன் வந்து உண்மையிலேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் அழுகிறான். நீங்கள் ஜிக்கி நீயாவது என்ன எப்படி எழுகிற என்னைய விட அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. அவன் உண்மையிலேவா, ஏ உண்மையிலே தான்டா காது ஏக்காதவனே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக ஃபேட் அவுட் ஆகுறான். நீங்கள் வந்து சரி சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவனை தட்டி கொடுத்துருச்சிக்கிங்க. தென் நீங்கள் வந்து பெட்டுக்கு பக்கத்தில் தான் நின்றுருப்பீங்க, அவன் வந்து பெட்டு கிட்டேருந்து தான் அவங்களை வந்து ஹக் பண்ணியிருந்துருப்பான். நீங்கள் அப்படி அவனை கீழே வந்து உட்கார வைக்கிறீங்க, அதாவது பெட்டில். நம்ம ஜேகே வந்து உட்காறான், உங்களை பார்த்துட்டே இருக்கான், இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கான். நீங்கள் அழாத விட்டு, இதெல்லாம் சகஜம்தான் லைஃப்பில், இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, இதுக்கே எப்படி எழுதிருச்சுக்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவன் வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு, அதாவது உட்காந்துருக்கான் நீங்கள் நினச்சிக்கிங்க, அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்டில் தலையை வச்சு நல்லா அழுகிறான்னும். நீங்களும் வந்து விட்டுறீங்க, சரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஹேரை வந்து ரப் பண்ணுறது, தென் அவன் ஷோல்டரில் தச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து விட்டுறீங்க. அவனும் எவ்வளோ அழுக முடியுமோ அவ்வளோ அழுகிறான், எல்லாமே அழுது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். ஆனால் இன்னும் ஹக்கை வந்து பிரேக் பண்ணல. நீங்கள் ஜேகே ஜேகே அப்படின்றீங்க. சரிவா போகலாம், எங்கே எங்கன்னு சொன்னால் தான் வருவியா, சொல் எங்கே போகிறோம், கொஞ்ச நேரம் எப்படியே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வந்து இருக்கலாம், எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எல்லோருமா வா வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து கூப்பிட்டு போகிறீங்க. ஏய் நான் டவுசரோடு இருக்கேன்டி, சட்டையை போட்டு வாடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அதான் மணியன் போச்சுக்கேன்ல, ஓ போச்சுக்கியா, உன் கலரில் போச்சுக்கியா, எனக்கு ஒன்றுமே தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் பார்க்குறான், தென் ஒரு ஓவர் கோட்டை மட்டும் எடுத்து போட்டு வரான். நீங்கள் வந்து சிறுபாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பூனை மாதிரி கூப்பிட்டு போகிறீங்க. அவன் பார்க்குறான், ஆரம்பிச்சிட்டாடா மறுபடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் உங்கள் பின்னாடியே வந்து வந்துட்டுருக்கான். தென் நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம், ஏ ஸ்ரீ எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டியா, ஏ அதே வெளியே வந்துட்டேல நல்லா பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டியா, ஆ கூப்பிட்டு வந்துட்டேன் அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் அவங்கள பார்த்து பாய்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை காய்ச்சிங்க. அவங்களுக்கு சமாச்சு, நீ என்னடா அதை நம்மகிட்ட பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி. சரி சரி நீ கிளம்பு, என்ன என்ன கழட்டி விட்ற, நாங்கள் தானே போகிறோம், நீ எதுக்கு வர்ற பே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜேகே அதான் சொல்கிறாள பே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பற்றி விட்றான். நம்ம ஸ்ரீ காரியானது கழட்டி விட்றத பற்றியா, இதுக்கு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே தலையிடவே கூடாது, இனிமேல் நான் வரவே மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கான்.
நீங்கள் அது எனக்கு நல்லது தான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் திரும்பி அவங்கள முறைச்சி பார்த்துட்டு உள்ளே வந்து போயிடுறான். நீங்கள் அந்த மொத்த பாய்ஸ் இருப்பாங்கள்ல அங்கே போயிட்டு சரி போலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எங்கே அப்படின்ற சுகா, ஏ உன் தூக்கம் கெட்டுருச்சுலாம் பயப்படாத, போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடலாம், நீ வந்து தூங்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நம்ம சுகா, தூங்குறதுக்கெலாம் நான் சொல்லலை, எங்கன்னு கேட்டேன், சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி நான் போய் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து போகிறாரு. நீங்களா காரா, ஏன் உன் டிக்கி கீழெல்லாம் உட்காராதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. நம்ம பாய்ஸுக்காக சிரிப்பு சிரிப்பாக வருது, ஏன் நம்ம ஜின்னுக்கே வந்து வந்துடுது. இவ்வளோ நேரம் எல்லோரும் ஃபீல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இப்போ உங்கள் கூட இருக்காங்க சிரிக்கிறாங்க, இதை வந்து நோட் பண்ணுறாங்க எல்லாரும். என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் நீ தான் உயன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினச்சிக்கிறாங்க. வா வா நான் உங்களுக்காக வேறு எதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. என்ன அது அப்படின்ச்சா, வந்து பாரு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு போகிறீங்க. எப்பவும் போல் சைக்கிள்னா நீங்கள் உங்கள் சைக்கிள், ஆ என் பேபியில் போகலாம் எல்லோரும் வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எல்லோரும் சரி ஆரம்பிச்சிட்டாடா பரவாயில்ல எதுவும் நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைக்கிள் அதை தான் எடுத்து வந்து உட்காந்துக்கிறானுங்க. தென் அப்படியே போகவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே எல்லாருமே இதை எங்கேயும் ஸ்டாப் பண்ணலாம், நெக்ஸ்ட் நாங்கள் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். பாய்.